குட் மார்னிங், நான் உங்கள் RMI மிஸ். இன்றைக்கி நம்ம யூனிட் 11ல் அணு அமைப்புங்கிற பாடத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கை. ஏற்கனவே சொன்னோம், அணுவோட உட்கருவை கண்டுபிடிச்சவர் தான் ரூதர்ஃபோர்டு. அவர் தங்கத்தகட்ட ஆல்ஃபா கதிர்களை கொண்டு தாக்கும்போது மூணு விதமான கருத்துக்கள் கிடைக்கிறது கண்டார். அந்த கருத்துக்களை வச்சு தான் அணுக்கோட்பாடு உருவாக்கியிருக்காரு. அது என்னென்னு பாருங்கள். இந்த அணுக்கொள்கையின் முக்கிய கருத்துக்கள்: அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது. அணுவின் மையத்தில் உள்ள அதிக நேர்மின் சுமையுடைய பகுதி உட்கரு எனப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெரும்பாலான அந்த ஆல்ஃபா கதிர்கள் என்னாச்சு அப்படின்னா தங்கத்தகிட்ட ஊடுருவி உள்ளே போச்சுன்னு சொன்னோம். அதிலிருந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அணுவோட மையப்பகுதி அதாவது பெரும்பகுதி வெற்றிடமாக தான் இருக்குது. அணுவோட மையத்தில் அதிக நேர்மின் சுமையுடைய பகுதி உட்கரு, அந்த உட்கருவில் நேர்மின் சுமை மட்டும்தான் இருக்குது. அடுத்து பாருங்க, அணுவின் அளவை ஒப்பிடும்போது உட்கருவின் அளவு மிகச்சிறியதாக உள்ளது. அணுவே மிகச்சிறியது, அப்போ அணுவுக்குள்ளே இருக்கிறதா உட்கரு. உட்கருவு அளவை கம்பேர் பண்ணுனா அணுவோட அளவு தான் பெருசாக இருக்கும், உட்கரு அளவு சின்னதாக தான் இருக்கும். எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரும் வட்டப்பாதை ஆர்பிட் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்னால் உட்கரு அது அணுவோட சென்டர் பார்ட்டு. அந்த உட்கருவை சுற்றி தான் எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருது. அந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் ஆர்பிட். ஒட்டுமொத்தமாக ஒரு அணு நடுநிலை வாய்ந்தது ஆகும். அதாவது அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதாவது அணுவில் உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களும் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறதுனால அணு எப்பவுமே எப்படி தான் இருக்கும், என்ன மின்சுமை அப்படின்னா நடுநிலை சுமையுடையது. அப்போ அந்த நாலு பாயிண்ட் என்ன, அணுவோட பெரும்பகுதி வெற்றிடமாகவே இருக்குது, அணுவோட மையத்தில் அதிக நேர்மின் சுமையுடைய பகுதி இருக்குது அதுக்கு பேர் உட்கரு, அணுவோட அளவு ஒப்பிடும்போது உட்கருவோட அளவு மிகச்சிறியது, எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட், அடுத்தது அணுவோட நடுநிலை, அணுன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை தன்மைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ரூதர்ஃபோர்டின் அணு அமைப்பு சூரிய குடும்பத்தின் அமைப்போடு ஒத்துள்ளது. சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கும் சூரியனை சுற்றி அதன் கோள்கள் சுழல்வதைப் போல ஒரு அணுவின் மையத்தில் இருக்கும் உட்கருவினை சுற்றியுள்ள ஆர்பிட்டுகளில் அதன் எலக்ட்ரான்கள் சுழல்கின்றன. அதாவது ரூதர்ஃபோர்ட் சொன்ன அணு அமைப்பு எதை ஒத்திருந்தது அப்படின்னா சூரிய குடும்பத்தை ஒத்திருந்துச்சு. சூரிய குடும்பத்தில் எது சூரியன் வந்து சென்றா இருக்கிற மாதிரி இங்கேயும் உட்கரு சென்றா இருக்கும், அதை சுற்றி மற்ற கோள்கள் சுற்றி வர மாதிரி இந்த உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கையின் வரம்புகள், அது அவர் சொன்னதில் என்னென்ன குறைகள் அப்படின்னா, மின்காந்த கொள்கைப்படி வேகமாக இயங்கி கொண்டிருக்கும் எலக்ட்ரான் தொடர்ந்து ஆற்றலை இழக்க வேண்டும். இவ்வாறு ஆற்றலை இழப்பதால் எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வரும் பாதை சுருங்கி இறுதியில் அணுக்கருவினுள் விழ வேண்டும். இவ்வாறு நிகழ்ந்தால் அணு அதன் நிலைப்புத்தன்மையை இழக்க நேரிடும். ஆனால் அணு நிலைப்புத்தன்மை உடையது. இதனால் ரூதர்ஃபோர்டு கொள்கை அணுவின் நிலைப்புத்தன்மையை விளக்க இயலவில்லை. மெயின் பாயிண்ட் தான், அதாவது பொதுவாக மின்காந்த கொள்கைப்படி எலக்ட்ரான் வேகமாக சுத்திட்டே இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படி வேகமாக சுத்திட்டு இருக்கும்போது எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றல் இழந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எதில் வந்து விழணும், அணுவோட உட்கருவுக்குள்ள தான் விழணும். ஆனால் அப்படி எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை. ஏன்னா அணு வந்து அப்படி விழுந்துச்சு அப்படின்னா அணுவோட நிலைப்புத்தன்மை போயிடும். ஆனால் அப்படி எந்த நிகழ்ச்சியும் நடக்காதனால அணு எப்பவுமே நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால இவர் அணு நிலைப்புத்தன்மையை இவரோட கொள்கையில் சொல்ல முடியல. இதுதான் இதோட குறைபாடு. அடுத்தது பாருங்க, இதுதான் அணு ஆற்றலை இழப்பது போன்ற தோற்றம். இப்படி வந்து வட்டப்பாதையில் இருக்கிற எலக்ட்ரான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலேருந்து எங்கே தான் விழணும், உட்கருவுக்குள்ளே தான் விழணும். அப்படி எதுவும் நடக்காதனால இந்த அணுக்கொள்கையை நம்ம விட்டுட்டு அடுத்து ஒரு புதுசாக சயின்டிஸ்ட் வந்து வேறொரு அணுக்கொள்கை சொல்லியிருக்காரு. அந்த அணுக்கொள்கைக்கு பேர் போரின் அணுக்கொள்கை. இம்பார்ட்டன் ஒன்று, 1913 டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த நீல்ஸ்போன் என்னும் இயற்பியலாளர் அணுவின் நிலைப்புத்தன்மையை நியாயப்படுத்துவதற்காக புதிய அணுக்கொள்கையினை உருவாக்கினார். அதன் முக்கிய கருத்துக்கள், அதாவது இந்த நிலைப்புத்தன்மைங்கிற கோட்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் அணுவோட கொள்கையை சொன்னவர் யாருனா டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த நீல்ஸ்போர். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஓர் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இவ்வட்டப்பாதைகள் ஆர்பிட்டுகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவர் சொன்ன அதே கருத்து தான், எலக்ட்ரான்கள் வந்து ஒரு நிலையான வட்டப்பாதையில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும், அந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட்டுகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள். ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ அல்லது ஏற்பதோ இல்லை. ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் எலக்ட்ரான் உயர் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு நகரும் போது ஆற்றலை ஏற்கவோ அல்லது இழக்கவோ செய்யும். அதாவது
இந்த நிலையான வட்டப்பாதையில தான் எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னு சொல்லியாச்சு. அந்த ஒரே வட்டப்பாதையில எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கூட ஆற்றலை இழக்கவும் இழக்காது, அதே சமயம் ஏற்கவும் ஏற்காது. எப்போ ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் எலக்ட்ரான் அதை விட உயர்ந்த ஆற்றல் மட்டத்திற்கோ அல்லது அதை விட குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கோ நகரும் போதுதான் ஆற்றலை ஏற்கவும் செய்யும் அல்லது இழக்கவும் செய்யும். இந்த வட்டப்பாதைகளுக்கு பேரு 1, 2, 3, 4 பேரு வச்சாரு. அந்த 1, 2, 3, 4 தான் ஃபர்ஸ்ட் கே ஆற்றல் மட்டம், அடுத்து எல்லு, அடுத்து எம்மு, என்னு பேர் வச்சாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது உட்கரு. உட்கருவு சுத்தி இருக்கிறது முதல் வட்டப்பாதை. முதல் வட்டப்பாதைக்கு பேரு முதல் ஆற்றல் மட்டம் அல்லது முதல் ஆர்பிட், அத கே செல்னு வச்சாரு. செல்லுங்கிறது இங்கிலீஷ்ல கே எல் எம் என். நெக்ஸ்ட் பாருங்க, உட்கருவிற்கு அருகாமையில் இருக்கும் கே கூடு என்ஐ கல் டு 1, 1 முதல் கூடு, கே கூடு குறைந்த ஆற்றலை உடையது. எல் எம் என் ஆகியன அடுத்தடுத்த உயர் ஆற்றல் மட்டங்கள் ஆகும். உட்கருவிலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது ஆர்பிட்டின் ஆற்றலும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு ஆர்பிட்டும் நிலையான ஆற்றல் அளவினை பெற்றிருப்பதால் அவற்றை ஆற்றல் நிலை அல்லது ஆற்றல் மட்டங்கள் என போர் அழைத்தார். அதாவது இப்ப என்ஐ கொல் டு 1 முதல் கூடு, அடுத்தது அதுதான் குறைந்த ஆற்றலை உடைய உட்கருவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றல் மட்டம், அடுத்தது எல் எம் என்ங்கிறதெல்லாம் அதை விட அடுத்தடுத்த உயர் ஆற்றலுடைய ஆற்றல் மட்டங்கள். இப்ப இந்த ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு ஆர்பிட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை பெற்றிருக்கும். உயர் ஆர்பிட்டுக்கு போக போக ஆற்றலோட அளவும் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரே ஆற்றல் மட்டங்கள்னு சொன்னாரு. இப்ப இவர் சொன்ன போர் அணு கொள்கையின் குறைபாடுகள் பாருங்க. ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற ஹீலியம் பிளஸ், லித்தியம் 2+, பெர்லியம் 3+ அயனிகளுக்கு மட்டுமே போரின் அணு கொள்கை பொருந்தியது. இந்த அணு கொள்கை பல எலக்ட்ரான்களை உடைய அணுக்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இவர் சொன்னது என்னன்னா ஹைட்ரஜன், அதே மாதிரி ஹைட்ரஜன மாதிரி இருந்த அயனிகளுக்கு மட்டும்தான் இந்த அணு கொள்கை. இவர் சொன்ன எலக்ட்ரான் எல்லாம் சுத்திட்டு வர பாதை இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. மற்ற நிறைய எலக்ட்ரான் இருக்கிற அணுக்களுக்கு இது அணுக்களுக்கு வந்து இந்த அணு கொள்கை வந்து சரியான விரிவாக்கம் செய்யப்படல, அதாவது சரியான கருத்து சொல்லல. அதனால வந்து அடுத்து வர அணு கொள்கை அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் கொஸ்டின் பாருங்க. 2 1 போர் அணு கொள்கையின் குறைபாடுகள் யாவை. அடுத்த கொஸ்டின் போர் அணு கொள்கையின் கோட்பாடுகள் யாவை. இந்த 4.1 அணுவிலிருந்து இந்த வட்டப்பாதைகள் என பெயரிடப்படுகின்றன வரைக்கும் இந்த 4 கொஸ்டின் என்ன அப்படின்னா போர் அணு கொள்கையோட கோட்பாடுகளும் போர் அணு கொள்கையோட குறைபாடுகள் மட்டும் ஹோம்வொர்க் படிச்சு ஹோம்வொர்க்கா சென்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.